புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் யானை லக்ஷ்மி திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தது. மக்களின் அதீத அன்பை பெற்றிருந்த யானை லக்ஷ்மியின் இறப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் யானை பாகன் தேம்பி அழுது யானைக்கு அஞ்சலி செலுத்த வந்த பொதுமக்கள் கண்ணீர் விட்டு அழுதனர். ஆயிரத்து 1995 ஐந்து வயதில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட யானை லட்சுமி தன்னுடைய அழகான தோற்றத்தாலும் கியூட்டான செயல்களாலும் கோயிலுக்கு வரும் பக்தர்களை மட்டுமின்றி அனைவரையும் வெகுவாக கவர்ந்திருந்தது. இந்நிலையில் அதிகாலை நடைப்பயிற்சிக்காக தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து புறப்பட்ட யானை கல்வி காலேஜ் அருகே நடந்து சென்ற போது திடீரென மயங்கி நிலை தடுமாறி கீழே விழுந்தது. செய்வதறியாமல் பாகன் தவிக்க அவர் கண்முன்னே யானை லட்சுமி துடிதுடித்து மயங்கியது. உடனடியாக மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்ட நிலையிலும் எவ்வித பலனுமின்றி யானை லட்சுமியின் உயிர் பிரிந்தது. மருத்துவர்கள் யானை இதய நோயால் உயிரிழந்ததாக தெரிவித்தனர். யானை லட்சுமியின் இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாத பாகன் தேம்பி தேம்பி அழ, மற்றொரு பக்கம் யானையின் அருகிலிருந்த வயதான பெண் ஒருவர் யானையை கட்டி கண்ணீர் விட்டு அழுதது காண்போரின் கண்களை குளமாக்கியது. இதையடுத்து பெரிய கிரேன் வரவழைக்கப்பட்டு கன்வெயர் பெல்ட் மூலம் யானை கண்டெய்னர் லாரியில் தூக்கி வைக்கப்பட்டு பின்னர் பொதுமக்கள் அஞ்சலிக்காக கோவிலுக்கு எடுத்து செல்லப்பட்டது. கோயில் அருகே மக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டுள்ள யானைக்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். வரிசையில் நின்றிருந்த பெண்கள் அழுதபடியே வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் யானை லட்சுமிக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அங்கு செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசு சார்பில் அனைத்து மரியாதையும் செய்யப்படும் என்றார். விரைவில் புதிய யானையை வரவழைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, நம்ம கூட விளையாடுவாங்க. அதாவது ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆசையோடு விளையாடிய லட்சுமி யானை இன்று இல்லை. அடக்கத்திற்கு என்னென்ன உதவிகளை அரசாங்கம் செய்ய வேண்டுமோ அந்த உதவிகளை எல்லாம் அரசாங்கம் செய்யும். மறுபடியும் கோயில் நிர்வாகம் அரசாங்கம் எல்லாரும் முடிவு செய்து அவளின் வழித்தோண்டலாக இன்னொரு யானையை ஏற்பாடு செய்வார்கள். அவரை தொடர்ந்து யானைக்கு அஞ்சலி செலுத்த வந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி யானை லட்சுமி உயிரிழப்பு பெரிய இழப்பு என்றும் இறப்பு குறித்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்த யானை அனைவரையும் ஆசீர்வாதம் செய்து அவர்களை மகிழ்வித்திருக்கிறது. இந்த யானை இப்பொழுது நம் மத்தியிலே இல்லாதது நமக்கெல்லாம் பெரும் அதிர்ச்சியையும் வெறும் வருத்தத்தையும் தந்திருக்கிறது. இது சம்பந்தமாக விசாரணை வச்சா விசாரணையில் யார் தவறு செய்தார்கள் என்பது தெரியும். குருசுக்குப்பம் அக்காசாமி மடத்தில் யானை லட்சுமி அடக்கம் செய்யப்பட உள்ளது. மக்களின் மனதை கவர்ந்த யானை லட்சுமி உயிரிழந்தது புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது.
செய்திகளின் புதிய அடையாளமாக, உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.